வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். இதில் பயிற்சி 10-7 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தீர்வு காண்க. காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருந்த வகைக்கெழு சமன்பாட்டை நம்ம எடுத்து எழுதிட்டோம். இதுலேருந்து நம்ம dy/dx மதிப்பை கண்டுபிடிச்சி அந்த dy/dx இதுலேருந்து நீக்கணும். சரியா, முதல்ல நம்ம dy/dx கண்டுபிடிப்போம். இங்கே பாருங்கள், dy/dx எதோட பெருக்கலாக இருக்குது? காஸ் எக்ஸோட பெருக்கலாக இருக்குது. அப்போ காஸ் எக்ஸை கொண்டு வகுத்துடலாமா? காஸ் எக்ஸால் வகுக்க, காஸ் எக்ஸால் வகுக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், இந்த பக்கம் காஸ் எக்ஸ் இருக்குது, இதை நம்ம காஸ் எக்ஸை கொண்டு வகுக்கணும். இன்ட்டு dy/dx அப்படி வந்துடும். ரெண்டாவது உறுப்பு பாருங்கள், ஒய் சைன் எக்ஸ் இருக்குது, எதை கொண்டு வகுக்கணும்? காஸ் எக்ஸை கொண்டு வகுக்கணும். 1 இருக்குது, எதை கொண்டு வகுக்கணும்? காஸ் எக்ஸை கொண்டு வகுக்கணும். இப்போது இதை கேன்சல் பண்ணலாமா பாருங்கள், காஸ் எக்ஸு கேன்சல். அப்போ இங்கே என்ன வரும், dy/dx ஈக்குவல் டு இந்த ஒய் அப்படியே வந்துடும். சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ்னா டேன் எக்ஸு, ஈக்குவல் டு 1/cos x சீக்கண்ட் எக்ஸு. பாருங்கள், இது வந்து எந்த வடிவத்தில் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ப்ளஸ். சரியா, இந்த இடத்துல ப்ளஸ், இந்த ப்ளஸ் அப்படியே வந்துடும். இது வந்து நமக்கு எந்த வடிவத்தில் இருக்குது பாருங்கள், dy/dx ப்ளஸ் py ஈக்குவல் டு q, இந்த வடிவத்தில் இருக்கா? அப்போது இது வந்து என்ன அப்படின்னா, முதல் வரிசை நேரியல் வகைக்கெழு சமன்பாடு. முதல் வரிசை நேரியல் வகைக்கெழு சமன்பாடு, இதனுடைய பொதுவான தீர்வுக்கு ஃபார்முலா பாருங்கள், y இன்ட்டு e இன் அடுக்கு இன்டகரல் bdx ஈக்குவல் டு இன்டகரல் q இன்ட்டு e இன் அடுக்கு இன்டகரல் bdx இன்ட்டு dx ப்ளஸ் c. இதில் இந்த இன்டகரல் bdx இருக்கு இல்லையா, இது வந்து தொகையீட்டு காரணி. அந்த தொகையீட்டு காரணியை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கு முன்னால் அங்கே பாருங்கள், ஒய்யோட கெழு பி க்யூ, க்யூன்றது என்னது, சீக்கண்ட் எக்ஸ். இங்கே ஒய்யோட கெழு டேன் எக்ஸ் இருக்குது, அப்போ பியோட மதிப்பு டேன் எக்ஸு, க்யூவோட மதிப்பு சீக்கண்ட் எக்ஸு. ஒரு முக்கியமான கண்டிஷன், இந்த பி க்யூ இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்னவாக இருக்கணும், எக்ஸில் இருக்கணும். பாருங்கள், இதான பியோட மதிப்பு எக்ஸில் தான் இருக்குது, க்யூவோட மதிப்பு எக்ஸில் தான் இருக்குது. இதை நீங்கள் நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். சரியா, இப்போ வாங்க நம்ம பியோட மதிப்பை எடுத்துடலாம். பின்றது என்னது, ஒய்யோட கெழு டேன் எக்ஸ். சரியா, க்யூன்றது என்னது, வலது பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே க்யூ தான், சீக்கண்ட் எக்ஸ். முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது தொகையீட்டு காரணி. தொகையீட்டு காரணம் என்ன, இன் அடுக்கு இன்டகரல் bdx, இதுதான் தொகையீட்டு காரணி. இப்போ பாருங்கள், இன் அடுக்கு இன்டகரல் பி, பியோட மதிப்பு என்ன, டேன் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸு ஈக்குவல் டு இன் அடுக்கு டேன் எக்ஸு டிஎக்ஸ். அப்போ டேன் எக்ஸை நம்ம எக்ஸை பொறுத்து தொகையிட்டோம்னா லாக் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸா, லாக் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ், மாடுலஸ் சீக்கண்ட் எக்ஸ். இந்த இடத்துல நமக்கு இன் அடுக்கு பாருங்கள், இன் அடுக்கு லாக் எம்னா நமக்கு எம் தான் ஃபார்முலா, இதுதான் ஃபார்முலா. என்ன இது, இ நடுக்கு லாக் வந்தால் இ லாக் கேன்சல், இந்த எம் மட்டும்தான் வரும். அப்போ பாருங்கள், இங்கே இ லாக் கேன்சல், நமக்கு என்ன வரும், சீக்கன் மட்டும் வரும், சீக்கன் எக்ஸ். மாடுலஸ் போட்டாலும் சரி போடலாம் சரி, அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், தொகையீட்டு காரணி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பொது தீர்வு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், பொது தீர்வு, பொது தீர்வு என்ன கண்டிஷன், ஒய் இன்ட்டு இ நடுக்கு இன்டகரல் bdx ஈக்குவல் டு இன்டகரல் க்யூ இன்ட்டு இன் அடுக்கு இன்டகரல் bdx இன்ட்டு dx ப்ளஸ் சி. இதான் என்னது, நமக்கு பொதுவான தீர்வு. இப்போ பாருங்கள், இந்த ஒய் அப்படி வந்துடும், இன் அடுக்கு இன்டகரல் bdx, இந்த தொகையீட்டு காரணியோட மதிப்பு தான் நமக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இன் அடுக்கு இன்டகரல் bdx-ஓட மதிப்பு தான் என்ன, சீக்கண்ட் எக்ஸு. அப்போ இந்த இடத்துல சீக்கண்ட் எக்ஸு இன்டகரல் க்யூ, க்யூன்றது என்னது, சீக்கண்ட் எக்ஸு இன்ட்டு இன் அடுக்கு இன்டகரல் bdx, இதான் என்னது தொகையீட்டு காரணி. இந்த தொகையீட்டு காரணியோட மதிப்பு தான் சீக்கண்ட் எக்ஸ். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், சீக்கண்ட் எக்ஸு, க்யூன்றது சீக்கண்ட் எக்ஸு, இன் அடுக்கு இன்டகரல் bdx அதோட மதிப்பும் சீக்கண்ட் எக்ஸு இன்ட்டு dx ப்ளஸ் சி. இப்போ பாருங்கள், ஒய் இன்ட்டு சீக்கண்ட் எக்ஸு எந்த மாற்றம் இல்லை, இன்டகரல் சீக்கண்ட் எக்ஸையும் சீக்கண்ட் எக்ஸையும் பெருக்குனா சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸு இன்ட்டு dx ப்ளஸ் சி.
y into secant x equal to secant square x. நம்ம என்ன செய்கிறோம், தொகையிட போகிறோம். தொகையிட்டால் நமக்கு என்ன வரும், டேன் எக்ஸ்னு வரும். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை நம்ம தொகையிட்டோம்னா டேன் எக்ஸு இந்த ப்ளஸ் சி அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒய் தான் வேணும். அப்போ இந்த பக்கம் போனால் என்ன மாறும், வகுத்தலாம் மாறும். அப்போது டேன் எக்ஸு ப்ளஸ் சி பை சீக்கன் எக்ஸு. தனித்தனியாக பிரிச்சிடலாமா, என்ன வரும், டேன் எக்ஸ் பை சீக்கண்ட் எக்ஸு ப்ளஸ் சி பை சீக்கன் எக்ஸு. அப்போ y ஈக்குவல் டு இந்த tan எப்படி எழுதலாம், சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் எழுதலாமா. அதுக்கடுத்து பாருங்கள், இது வந்து டேனுக்கு முன்னால் எதுவுமே இல்லை, ஒன்று இருக்க தான். அப்போ ஒன்று பை சீக்கன் என்ன, காஸ் எக்ஸு. சொல்ல புரியுதா, பாருங்கள், டேன் எக்ஸை சைன் பை காஸ்னு எழுதிட்டோம், ஒன்று பை சீக்கண்டை காஸ்னு எழுதலாம். ப்ளஸ் இந்த சிக்கு முன்னால் எதுவுமே இல்லை, ஒன்று இருக்க அர்த்தம். இந்த சி அப்படியே வந்துடும், ஒன்று பை சீக்கன்னா காஸ் எக்ஸு. இப்போ பாருங்கள், இந்த காஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ y ஓட மதிப்பு பாருங்கள், y ஈக்குவல் டு சைன் எக்ஸு ப்ளஸ் சி இன்ட்டு காஸ் எக்ஸு. இதுதான் நமக்கு தேவையான பொது தீர்வு, சரியா. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.